வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃபுச்சர்ஸ் இட் மீ அரிவரசன். ஸோ இந்த வீடியோவில் நேற்று வந்து கிளாஸஸ் எடுக்க போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து கேட்டிருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மிஸ்ஸிங் லெட்டர் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வந்து ஒரு 4 டைப் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, நிறைய இருக்குது, பட் 4 டைப்பில் தான் நமக்கு கேட்பாங்க. நீங்கள் பிசிஏஎஸ்ஏ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டைப் இருக்கும். ஒன்று இரட்டெழுத்தி தொடர், மூன்றெழுத்து தொடர், நான்கெழுத்து தொடர், ஏறு வரிசை தொடர். அதாவது இரட்டெழுத்து தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக பிரியும், மூன்றெழுத்து தொடர்னா மூணு மூணாக பிரியும், நான்கெழுத்து தொடர்னா நான்காக பிரிக்கும், ஏறு வரிசை தொடர்னா 2, 3, 4 அப்படின்னு கூட்டிகிட்டே போகும். ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் வந்து 3 இல்லைன்னா 4 இந்த டைப்பில் தான் இருக்கும். இல்லைனா இது வந்து எவ்வளோ டோட்டல் நம்பரோ அதை வந்து நம்ம வந்து பெருக்கல் எடுத்து பார்த்து நம்ம வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன், இது நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து கண்டிப்பாக வரும். இந்த கொஸ்டின்ஸ் நான் அடித்து ஸ்வேராக சொல்கிறேன், பிசிஏஎஸ்ஏயோ நமக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதில் நல்லா பாருங்கள், இதில் வந்து நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். 2, 4, 6, 8, 10, 12 12 டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் நான் எப்படி எடுத்துக்கிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாங்கா 12. ஓகேவா? முன்னாங்கா 12, 4, 3, 12. ஓகேவா? ஸோ அப்போனா 2 டைப்பில் நம்ம பிரிக்கலாம், 3ஆகவும் பிரிக்கலாம், 4ஆகவும் பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இருக்கிறதுனால 4னே நான் பிரிக்க போகிறோம். ஓகேவா? 1, 2, 3, 4 அப்படின்னா 4 பக்கத்தில் ஒரு கோடு, 1, 2, 3, 4. ஓகேவா? 4 பக்கத்தில் ஒரு கோடு, 1, 2, 3, 4. ஸோ அப்படி 4 நாளாக பிரிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் இடத்துல இந்த இடத்துல பீன் இருக்குது, அடுத்த செட்டில் இதில் முதல் இடத்துல பீன் இருக்குது, அப்புறம் இரண்டாவது எழுத்து ஏ அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போனா இந்த இடத்துல நான் ஏன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா இந்த செட்டில் இங்கேயும் ஏன் இருக்குது, அப்படின்னா இந்த சைடு வந்து ஏ அப்படிங்கிறத போட்டுக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போனா மூணாவது லெட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஸோ அது பீன் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வந்து இந்த மூணாவது பிளேஸில் வந்து பீன் இருக்குது, அப்படின்னா நான் இங்கே வந்து பீன் போட்டுக்கிறேன். அப்படின்னா ஒரு ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கணும், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த முதல் இடத்துல ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பீன் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல பி அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகேவா? கடைசி இடத்துல வந்து ஏன்னு இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிறதுனால நான் ஏன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு தொடர் மாதிரி அப்படி கண்டினியூட்டாக போகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா BA. ஓகேவா? ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மத் வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABBA. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர், ABBA. ஓகேவா? இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா கீழே அதே தான். ஓகேவா? ABBA அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். அடுத்த ஒரு ஃபார்மெண்ட் வந்து நான் போடுறேன். ஓகேவா? அடுத்து நான் கொடுத்துருக்கேன், இதுலேயும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். முதல்ல 2, 4, 6, 8, 10, 12. ஓகேவா? இப்படி இருக்கிறதுனால முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதே தான் அந்த ஃபார்முலா படி வந்து போடணும். 3ஆங்கா 12, 4, 3, 12. ஓகேவா? ஸோ இதுலேயும் நான் வந்து 4 நாளாக பிரிச்சுக்கிடுதேன், 1, 2, 3, 4. ஓகேவா? 1, 2, 3, 4. ஓகேவா? 1, 2, 3, 4. இப்போ அதே மாதிரி தான் இதில் ஃபஸ்ட்டு பீன் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துலையும் ஒன்றுமே இல்லை, அப்படின்னா நம்ம போட முடியாது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் பி. ஓகேவா? இந்த இடத்துலையும் பி இருக்குது, இந்த இடத்துலையும் பி இருக்குது. அதுக்கு முந்தின லெட்டர் வந்து இந்த இடத்துல சீன் இருக்குது, அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக இந்த சைடு சீன் போட்டுக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம சீன் போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல சீன் இருக்குது, இந்த இடத்துலையும் சி இருக்குது, இந்த இடத்துலையும் சி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பீன் இருக்குது, பி சீன் இருக்குது, அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தைரியமாக பீன் போட்டுக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து பிளேஸ் வந்து பி நம்ம போட்டுக்கலாம், பிசி. ஓகேவா? அப்படின்னா ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBCB அப்படிங்கிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்னா உங்களுக்கு வந்து போட்டு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ கீழே வந்து நான் வந்து இதுக்கான எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது நம்மளுடைய
சைக்காலஜி புக் ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா? ஸோ இதில் கீழே டீட்டெயில் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்கோம். எக்ஸசைஸ் மட்டும் நீங்களாக போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டீட்டெயில் நான் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவைன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ண அப்படின்னா, திடீர்னு நேற்று எஸ்டர்டே வந்து ஒரு கிளாஸஸ் எடுக்க போனோம். ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டவுட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து வீடியோவாக பண்ணி போட்டலாமே அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லா ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்கும் பட்சத்தில் நம்ம வீடியோ வந்து பண்ணுவோம் ஓகேவா? நன்றி, வணக்கம், டாடா பை பை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேவா? நன்றி, வணக்கம், டாடா பை பை.